சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திரைப்படத்தின் பேனர்களை அகற்றுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் மாநகராட்சி மேயரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னையில் இருக்கும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய விளம்பர பலகைகளை அகற்றும் பணிகளை மாநகராட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில அந்த அறிவிப்பில் இருந்து திரையரங்குகளுக்கு மட்டும் விலக்களிக்க வேண்டும் என பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை மனுவில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 75 ஆண்டுகால திரையரங்குகளாக இயங்கி வரக்கூடிய பகுதிகளில் பருவமழை பெய்யும் காலங்களிலும் கூட திரையரங்குகளில் பேனர் வைப்பதால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்பட்டதாக தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான ஒரு புகார்களும் இழந்ததில்லை என திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினர் அந்த கோரிக்கை மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களின் விளம்பரத்திற்கு வணிகம் என்பது முக்கியமானது என்பதால் மாநகராட்சியின் உத்தரவிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை தெரிவித்திருக்கிறார்கள். 2004 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக சினிமா தியேட்டர்கள் இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பருவமழை காலங்களில் எங்களுடைய அந்த பேனர்களால் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் ஏற்பட்டதாக தற்பொழுது வரை பொதுமக்களிடமிருந்து எந்த ஒரு புகார்களும் வந்ததில்லை எனவும், தங்களின் வியாபாரத்திற்கு இந்த விளம்பர பலகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதற்கிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். தேசி விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.